ஹே காய்ஸ், லக்கு வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம லவ் மை பிரசிடென்ட் தோ இஸ் அ சைக்கோ ட்ராமாவோட பார்ட் 4 பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோ ஹீரோயின் அந்த பார்ட்டிக்கு போகிறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, எதுக்கு நீ இந்த மார்க்கை போட்ட அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோ சொல்கிறாரு, நீ யாருக்கு பிலாங் ஆகுறேன்ட்டு அவங்க எல்லாருக்கும் தெரியணும், நீ என்னோட கேர்ள்ன்ட்டு எல்லாருக்கும் தெரியணும், ஸோ அதனால தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறாரு. நம்ம ஹீரோயிங்க வந்து எல்லாரும் பார்க்குறாங்க, பார்த்துக்கிட்டே இருக்காங்க, ஏன்னா அவங்களோட மார்க் அப்படியே தெரியுது, ஸோ அதை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால நம்ம ஹீரோயிங்க்கு கொஞ்சம் வியர்டாக இருக்குது. எல்லாரும் அவங்கள பார்த்து குசு குசு குசுன்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயிங் பயந்து ஹீரோட கை பிடிக்கிறாங்க. அப்போ ஹீரோ சொல்ல, பயப்படாத, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லவன் சரி அப்படின்றாங்க. அப்போது ஹீரோ சொல்ல, நீ எங்கேயும் போகாத, நான் போய் என்னோடய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோட பேசணும், வா நம்ம போய் இப்போ ஃபர்ஸ்ட் டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயிங் வந்து சரின்னு ஒத்துக்கிட்டு டான்ஸ் ஆட வராங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செம்மையாக டான்ஸ் ஆடிடுறாங்க, ஆடியும் முடிச்சிடுறாங்க. ஹீரோ பிஸ்னஸ் பார்ட்னரை பார்க்க போயிடுறாங்க. இங்கே ஹீரோயிங் அவங்க தனியாக ட்ரிங்க் குடிக்கும் போது தான் அவங்க ஃப்ரெண்டை வந்து பார்க்குறாங்க. அதாவது ஒருத்தவங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு ஃப்ரெண்டு சொல்லியிருப்பேன், டேஜியா, அவ தான் அவளை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயிங் வந்து, என்ன ஞாபகம் இருக்கா உனக்கு அப்படின்னா, ஞாபகம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி ரெண்டு பேர் பேசுகிறாங்க. அப்போது நம்ம ஹீரோயின் கிட்ட அவளுக்கு சொல்கிற, இந்த மாதிரி எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, இவன் தான் என் பாய் ஃப்ரெண்ட், இவன் வந்து ஒரு கம்பெனி பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க பாய் ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயிங் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு அந்த பொண்ணு கேட்குறான், இந்த மாதிரி நீ யாரோட வந்திருக்கேன்னு உன் பாய் ஃப்ரெண்டோடையான்னு, இல்லை என் பாய் ஃப்ரெண்ட் இல்லை, அப்போது ஹஸ்பண்டானு இல்லை அப்படின்னு, அவன் வந்து என்னோட அப்படின்னு சொல்லும்போது, ஓ உன்னோட சுகர் டேடியா என்ன, நீ என்னென்னா நீ யாராவதோட கீப்பா அப்படின்ற மாதிரி அவள் கேட்குறான். நம்ம ஹீரோயின்க்கு இது ஹர்ட் ஆகுது. ஓ நீ முன்னாடி வந்து இந்த மாதிரி தான் இருந்த போலச்சே, உன்னெல்லாம் என்னோட ஃப்ரெண்டாக நினச்சேன் பார்த்தியா, என்ன சொல்லணும், இந்த மாதிரி பொண்ணோட நான் எப்படி தான் பழகினாலே தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயிங்க ரொம்ப இன்சல்ட் பண்ணிடுறா. நம்ம ஹீரோயிங்க்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இதெல்லாம் நம்ம ஹீரோ வந்து டிடீன்ட்டு எங்கேயும் நம்ம ஹீரோயிங் எங்கேன்னு பார்க்கும்போது தான் பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயிங் வந்து மூஞ்செல்லாம் அழுவுற மாதிரி வச்சுக்கிறது. அப்போ ஹீரோ வந்து, என்ன நடக்குது இங்கே, ஏய் நீ என்னோட கம்பெனியில் தான் நான் வேலை செய்யல அப்படின்னு, ஆமாம் சார் நுனி தான், நம்ம ஹீரோயிங்கோட ஃப்ரெண்டு பார்க்குறாங்க. அப்போ ஹீரோ வந்து, எதுக்கு நீ இவளை இந்த மாதிரி சொல்கிற, இவள் என்னோட கேர்ள் அப்படின்ற மாதிரி சொன்னால் அவளுக்கு ஷாக் ஆகுது. அப்போது நம்ம ஹீரோயிங் எதுவுமே சொல்லாமல் நிற்கிறாங்க. அப்போது அவர் என்ன பண்ணுறா, உன்னோட அந்த பொண்ணு அதாவது அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட வாயை மூட சொல்லு அப்படின்ற மாதிரி சொன்னே அவன் என்ன பண்ணிடுறான்னா, கன்னத்துலேயே அடிச்சிடுறான். ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லி அவளோட கன்னத்துலேயே அடிச்சுன்னு நம்ம ஹீரோயிங்க்கு ஷாக், அடாடா இவன் என்ன கன்னத்தில் அடிக்கிறான் அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் சீன் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயிங் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட, நீ சொல்கிற உண்மையில் தான் என் வாழ்க்கையே இருக்குது, தயவு செஞ்சு உண்மையை சொல்லு, அன்னைக்கு பார்ட்டியில் என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோவோ உட்காந்துட்டு தான் இருக்காங்க. அப்போ யோசிக்கிறேன், இன்னைக்கு அப்படின்னு நீ கூட நீயும் நானும் வெயிட்டர்ஸாக வேலை செய்யுமே அப்போ தான் அப்படின்னு, ஓ அப்போவா நீ வந்து இப்போ ட்ரிங்க் பண்ணியிருந்தேன், நான் அங்கேருந்து போயிட்டேன், அப்போ தான் கடைசியாக உன்னை பார்த்தேன், நீ நல்லா குடிச்சிருந்த அப்படின்ற மாதிரி சொல்லணும்னே. அவ்வளோதான், நம்ம ஹீரோக்கு வந்து ஒன்றுமே புரியல, நம்ம ஹீரோயிங்க்கும் ஒன்றும் புரியல. நம்ம ஹீரோ என்ன பண்ணினாரான், நம்ம ஹீரோயிங் தான் போய் சொல்கிறாங்கன்னு நினச்சி ஹீரோயிங் இழுத்துன்னு வந்து ஒரு ரூமில் அப்படியே தூக்கி போடுறாங்க. நம்ம ஹீரோயிங் கேட்குறாங்க, என்ன என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்கும் போது நம்ம ஹீரோ சொல்கிற, நீ வந்து நீ ஒரு இன்னசென்ட்டு ப்ரூவே பண்ணலை, அப்போ என் குழந்தை எங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, பார் நான் சொல்கிறத கேளு, நான் குழந்தையே பெற்றுக்கல, அதாவது நான் ப்ரெக்னெண்ட்டே ஆகலை, அப்போ எப்படி எனக்கு அந்த ஒரு குழந்தை இருக்குன்னு தெரியும்னு நீ உண்மையாக சொல்லு, உன் ஃப்ரெண்டு சொல்கிறத வச்சு பார்த்தா நீ தான் போய் சொல்றேன்னு தோணுதுன்னு பாரு, அவ என்ன சொல்ல, நான் ட்ரிங்க் பண்ண அவ அப்படியே போயிட்டான்ட்டு, ஸோ அதுக்கடுத்து என்ன நடந்ததுன்னு தெரியல, ஸோ அப்படி பண்ணாதன்னு உன்னை நான் ஞாபகப்படுத்தக்கவா, உன்கிட்ட ஒரு சொல்லவா, நான் எப்பவுமே உன்னை இந்த ரூம்க்கு ஏன் கூப்பிட்டு வருவேன்ட்டு, ஏன்னா இந்த ரூம்ல தான் நம்ம அன்னைக்கு அது பண்ணோம், ஸோ உன கூப்பிட்டு வந்தா உனக்கு ஞாபகம் வரும்னு நினைச்சு, அப்பவும் ஞாபகம் வரல, ஸோ நான் அதை பண்ணாதான் உனக்கு ஞாபகம் வரும் போல, உன்னை நான் மறுபடியும் ப்ரெக்னென்ட் ஆக போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லணும், இது பாரு என்னை விடு, என்னை ஏன் நீ இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ பாரு, நான் உன்னை ஞாபகப்படுத்த வைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிற, ப்ளீஸ் என்னை வீடு, என்னையே இப்படி டார்ச்சர் பண்ணுற, என்னை வீடு, என்னை ஃப்ரீடமாக இருக்க விட மாட்டேங்கிறிய அப்படின்னு சொல்லும்போது, பாரு உன்னை நான் எனக்கு அந்த பார்ட்டியில் 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பார்ட்டியில் உன்னை பார்த்தனும், அன்றைக்கே நான் ஃபர்ஸ்ட் சைட்டில் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நீ எனக்கு தான்ட்டு நான் அப்போவே வந்து குறிச்சி வச்சுக்கிட்டேன், ஸோ நீ எனக்கு மட்டும்தான் ஓகேவா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின்கிட்ட சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே எதுவுமே சொல்லாமல் இருக்கும்போது, பாரு ஒழுங்காக சொல்லு, நம்ம வந்து நீ இன்னும் ப்ரூவ் பண்ணலாம், ஆனால் வந்து நீ ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு எனக்கு நம்பிக்கை இல்லை,
அன்னைக்கு நம்ம ரெண்டு பேர் அது பண்ணோம், எனக்கு இன்னும் குழந்தை இருக்கு, என் குழந்தை எங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ மறுபடியும் கேட்டுப்பாரு, நீ சைக்கோ மாதிரி பண்ணாதன்னு. ஓ நான் உன்னை சைக்கோவா, நான் உண்மையை தான் சொல்கிறேன், நீ என்னை டிகர் பண்ணாத, என் ஆங்கிரியை வர வைக்காத, உண்மையை சொல்லி என் குழந்தை எங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்டுக்கிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோ பாரு, சத்தியமாக சொல்கிறேன், நான் ப்ரெக்னெண்ட்டே ஆகலை, அப்போ எப்படி எனக்கு வந்து ஒரு குழந்தை இருக்கும், புரிஞ்சுக்கோ, அவள் சொல்கிறது பொய்யா கூட இருக்கலாம், இல்லைனா அவ அப்படின்ற மாதிரி வந்து பாரு, நானே என் காதால் கேட்டேன்னு இது பாரு, அவள் போய் சொல்லலை வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அவள் என்னால் தானே இப்போ அடி வாங்கினான்னு. நம்ம ஹீரோ இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கத்திட்டு, நம்ம ஹீரோ இங்கே கத்திட்டு அங்கேருந்து வெளில வந்துடுறாரு. இங்கே ஹீரோ இங்கே அப்படியே அழுந்துக்கிட்டே வந்து அவங்க அப்படியே அவங்க பாடி அப்படியே டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிட்டு அவங்க தூங்கிடுறாங்க. நெக்ஸ்ட் டே காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோ ஹீரோ கிட்டே எங்கள் அம்மா கூப்பிட்ருக்காங்க வெளியில், ஸோ அவங்க ஏதோ இம்பார்ட்டண்ட்டாக பேசணும்னு, ஸோ நான் போகவான்னொன்னே, சரி நானும் உங்க கூட வரேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்கிறார். நம்ம ஹீரோ இங்கே வராங்க, சரின்ட்டு ரெண்டு பேர் போகிறாங்க. அப்போ அவங்க அம்மா வந்து இதாம்மா அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க ஒரு இதை. நம்ம ஹீரோ இங்கே அதை ஓப்பன் பண்ணி பார்த்து ஷாக் ஆகிட்டு, ஏம்மா ஏன் என் லைஃப்பில் இப்படி பண்ணுறீங்க, சின்ன வயசில் எனக்கு நீங்கள் அக்கறையும் கொடுக்கல, ஏன் இப்படி பண்ணுறீங்க, இப்போ என்னென்னா நான் என்னோட அதாவது என்னோட ஆர்பன் இதை ஐ மீன் என்னை தத்து எடுத்ததை வந்து கேன்சல் பண்ணலான்னு இருக்கீங்களா, ஏம்மா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இது உங்கள் அப்பா டிசிஷன், என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சது. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு கோவம் வந்துடுது, அவர் எப்படி சும்மா இருப்பார், அவர் வந்து இதை பாருங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க, உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு போய் சொல்லும்போது, இது பாருமா சைன் பண்ணிடு, இவனை வந்து எதுவும் கத்த சொல்லாத, உங்கள் அப்பா இது பண்ண சொல்லிட்டாரு, எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி, சரி உங்களுக்கு சைன் தானே வேணும், இனிமேல் நான் யாரோ நீங்கள் யாரோ, இனிமேல் நான் உங்கள் ஃபேமிலி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சோகத்திலே கையெழுத்து போட்டு போயிடுறாங்க. அது என்ன டாக்குமெண்ட்லாம், நம்ம ஹீரோயிங்க வந்து ஆர்பன்லேருந்து அடாப்ட் தானே பண்ணியிருப்பாங்க, ஸோ அது கேன்சல் பண்ணுற டாக்குமெண்ட் தான். இங்கே ஹீரோயிங் வந்து அழுந்துக்கிட்டே வராங்க, அதனால் ஹீரோ வந்து அவளோட மூடை மாட்டணுன்ட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய், இந்த மாதிரி நீ கவலைப்படாத நான் உங்க கூட இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி, நம்ம ஹீரோ ஹீரோயிங் இருக்காங்களே ரெண்டு பேரும் நல்லா ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டே காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோயிங் ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறாங்க, அங்கே போய் உட்காந்து வந்து நம்ம ஹீரோயிங் சாப்பிடும் போது ரெண்டு பேரை பார்த்து ஷாக் ஆகிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோயிங்கோட அக்காவும் அவங்க ஒரு ஃப்ரெண்ட் டேஜின்னு ஒரு ஃப்ரெண்டு இருந்திருப்பாங்களா, அதாவது ப்ரூவ் பண்ணுறேன் இன்னசென்ட் ப்ரூவ் பண்ணுறேன்ட்டு ஒரு ஃப்ரெண்டு பேர் சொல்லியிருப்பாங்களா, அவ தான். அவங்க ரெண்டு பேர் உட்காந்து என்னமோ பேசுகிறாங்க, நம்ம ஹீரோயிங்க்கு என்னமோ டவுட்டாக வருது. ஸோ அதனால் நம்ம ஹீரோயிங் என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோ கிட்டே போகிறாங்க. ஹீரோ கிட்டே போய் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, என்ன ஹெல்ப்பு அதிசயமா எங்கெல்லாம் வந்து ஹெல்ப் கேட்குற, சரி சொல் அப்படின்னு. எனக்கு வந்து ஏதாவது ஹேக்கிங் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று கூடு அப்படின்னு, எதுக்கு அப்படின்னு என்னோட சிஸ்டரை ஹேக்கிங் பண்ணதா அப்படின்னு ஒரு நீ ரிவெஞ்ச் எடுக்க போறியா, கன்ஃபார்ம் உனக்கு கொடுப்பேன், கவலைப்படாத, இந்த ஆள் உனக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இதா இதை எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி ஹேக்கிங் பண்ணுறதுக்கு கொடுக்குறாரு. ஸோ இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருக்கு காய்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ்.